Hello friends, welcome to Nigas Creations. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் காமிக்க போகிறேன். நான் எப்படி மட்டன் பிரியாணி செய்வேன் எனக்கு வந்து என்னோடய மாமியார் சொல்லி கொடுத்தது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 100 கிராம், இஞ்சி 100 கிராம், பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி, நான் ஒரு 5 தக்காளி நல்லா கலராக இருக்கிற தக்காளியை பார்த்து வாங்கிக்கோங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லி ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு. இனிமேல் நமக்கு தேவைப்படுறது 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் 5 கூட சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கிராம்பு, பட்டை, இந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள். இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, இது வந்து தாளிக்கிறதுக்கு. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 கிராம் பட்டை, இது வந்து பொடிக்கிறதுக்கு. தேவையான அளவு எண்ணெய், 200 கிராம் எடுத்திருக்க எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அப்புறம் நமக்கு பொடிகள் வேணும். இது வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து மட்டன் மசாலா, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைக்க வேண்டியது. இஞ்சி, இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10 கிராம் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மட்டன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இதை சேர்த்து 1-2 விசில் விட்டு வேக வச்சுருத்துக்கு போகிறேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா. இன்றைக்கி நான் 200 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்திக்கிறேன். 50 கிராம் நெய் எடுக்க போகிறேன். உங்களுக்கு 100 கிராம் கூட சேர்த்திக்கலாம். இங்கே நெய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம், அதனால தான் கம்மியாக சேர்த்திருக்கேன் நான். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, அதை சேர்த்திருக்கேன். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நான் உள்ளே சேர்த்துறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனால் தான் நமக்கு பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் மட்டும் வதங்குறதுல பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். மற்றெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்கிறோம், விசிலெல்லாம் விடாமல் எப்படி தம் போட்டு நம்ம செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்குறோம். பாருங்கள் இப்போ நம்ம அந்த வெங்காயம் போட்டதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இஞ்சி சேர்த்திருக்கேன் நான். பூண்டு வந்து சீக்கிரம் அடியில் பிடிச்சிக்கும், அதனால் நம்ம இஞ்சி பூண்டு ஒட்டுக்கா சேர்த்தாமல் இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்திக்கோங்க. அடியில் விட்டு நல்லா கலரை விடுங்க இந்த பூண்டு போட்டதுக்கப்புறமா. இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்குற டைமில் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி நானும் 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம இந்த தூளெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் பிடிச்சி வச்சுருந்த இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குங்களா, அது உள்ளே சேர்த்திருக்கேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே மட்டன் மசாலா இதையும் உள்ளே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். நான் இன்றைக்கி கலருக்காகலாம் எதுவுமே சேர்த்தலை, இதுவே நமக்கு கலர் கொடுக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலை, புதினா இலை, இது ரெண்டுமே 1 கைப்பிடி அளவு இருக்குது. இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 5 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து தக்காளியை அதிகமாக சேர்த்தக்கூடாது. இந்த தக்காளியை வந்து நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியே தெரியாத அளவுக்கு நம்ம இதை அதுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்திருக்கேன். பாருங்கள் இப்போ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் தக்காளி இருக்கிறதே தெரியாது, இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போது நம்ம மட்டன் வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன், ஒரு ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன். ரொம்ப மூணு நாலு விசில் விட்டிங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சு வரும்போது அதில் வேகும்போது இன்னும் நல்லா உடஞ்சி போயிடும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த மட்டன் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணியை கீழே கொட்டாதீங்க, அது நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றும்போது அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது, நான் தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊறி இருக்குது பாருங்கள். அது இருக்கட்டும், இதை கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவில் நல்லா வேகணும், ஒரு 5-10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ கிளறி விட்டுருங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை வந்து எப்போவுமே ரொம்பவும் கழுவக்கூடாது, ஜீரக சம்பா ரைஸ் அதோட மணம் அதெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன், நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி வச்சுருக்கில்லைங்களா, அந்த பாத்திரத்தில் எனக்கு 3/4 கொஞ்சம் மேலே அரிசி இருந்துச்சு அளக்கும்போது. அப்போ நீங்கள் எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவை விட 2 மடங்கு ஊற்றணும். எனக்கு இதில் வந்து 1 பாத்திரம் இருந்துச்சு இந்த அளவுக்கு, அதனால் நான் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள் நான் அந்த அரிசி கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதாவது ஒரு டம்ளர். இப்போ டம்ளர் கணக்குனா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம 1 பாத்திரத்தில் 1 கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம முதல்ல இருந்து உப்பு சேர்த்தலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா அளவாக பார்த்து சேர்த்துங்க. கூடவே 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சேர்த்திக்கலாம். மூடி போட்டு கொதிக்கட்டும். நல்லா பிரியாணியில் கொஞ்சம் உப்பு நல்லா இருக்கிற மாதிரி தான், தண்ணியில் நல்லா உப்பு இருக்கிற மாதிரி தான் சேர்த்திக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வெந்து வரும்போது நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு நீங்கள் தண்ணியிலே அளவாக சேர்த்திங்கன்னா பிரியாணி வெந்து வரும்போது பிரியாணியில் உப்பே இருக்காது. அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் பிடிக்கல அப்படின்னா நம்ம தாளிக்கும் போதே வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் பிரியாணிக்கு தான் வந்து தயிர் சேர்த்துக்குவேன், மட்டனுக்கு சேர்த்த மாட்டேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, இதில் அரிசியை சேர்த்திக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி தான் நம்ம சேர்த்திக்கணும் உள்ள, இல்லைன்னா நமக்கு தண்ணி அதிகமாக போயிடும், குழஞ்சிடும் பிரியாணி. எப்போவுமே 1:2 அளவு, அதுதான் தண்ணியோட அளவு. அரிசி போட்டு நல்லா கொதிக்கணும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அரிசி வந்து கீழே அடியில் பிடிச்சிக்கும். தண்ணி ஊற்றினப்போ நம்ம உப்பு சேர்த்திருப்போம், அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது திரும்பவும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, மேபி கூட குறைவாக இருக்கும், பார்த்து சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த தண்ணியை எல்லாமே ஃபுல்லாகவே சுண்ட வைக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம், இன்றைக்கி வந்து குக்கர் மூடி போட்டு நீங்கள் செய்யலாம். மூடி போட்டுன்னா 1-2 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு, குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 5-10 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி அப்படி செய்ய போகிறது கிடையாது, இந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் மேலால் விட்டுக்கிறேன், தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா சமமாக பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி சமமாக பண்ணணும், அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ஒரு தட்டை எடுத்து வச்சுருக்கேன், அந்த தட்டு மேலே நான் தம் போட போகிறேன். தட்டு வச்சு அது மேலே தான் தம் போட போகிறேன். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன், பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம அந்த தட்டை வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து மேலே போட்டு தம் போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சமம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் இந்த தட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த குக்கருக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் குக்கரோட மூடியவே போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த குக்கரை எடுத்து மாற்றி அதில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை ஹீட் பண்ணி
அது மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பக்கத்து அடுப்பில் நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் இது மேலே வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, மேலே வந்து எனக்கு ஹீட் இருக்கும், கீழேயும் வந்து ஹீட் இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போது. அப்போ இதோட ஹீட்லேயே வந்து எனக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக நம்ம இதை கிளறி பார்க்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், மட்டனுமே வந்து நம்ம அளவாக வேக வச்சதுனால நமக்கு அப்படியே முழுசு முழுசாகவே இருக்குது. நல்லாவே வேக வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணியில் வேகும்போது நமக்கு இந்த மட்டன் இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.